கேட்பாமா நானும் ஸ்கூல் கிளாஸஸ் ஃபுல் டைம் நீ ஸ்கூல்லயே இருந்துகிட்டு தான் அம்மாக்கு கஷ்டமா இருக்குமா என்ன ஆயிட்டுக்கா என் மகளை ஸ்கூலுக்கு போயிட்டாமா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு நீ எப்பவும் பேருதா பார்க்கவே முடிய மாட்டேங்க கிளாஸஸ் வேற 6 மணி நேரம் 7 மணி நேரம் வச்சிருந்தான் ஸ்கூல் வேற 5 மணி நேரம் 6 மணி நேரம்னுட்டு இருக்கு எப்போ வருவா எப்போ வருவான்னு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு நானும் அலுவலகத்தை கேட்டவொடனே என்னமோ சண்டையாயிட்டு போனேன்னு ஓடி வந்தா இப்படி இருந்து கிளாஸ்க்கு போறதுக்கு யாருக்கா இப்படி அலுவா எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப நீங்க சொல்றத கேட்டுட்டு எனக்கு அளவா சிரிக்கவன்னு ஆகி போயிட்டு போ வீட்டோட மாப்பிள்ளையா யாராவது வந்தாதான் கெட்டணும் இல்லாட்டி கெட்டியே கொடுக்க மாட்டேன் கல்யாணம் கூட முடிச்சு கொடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கேன் நான் என்னக்கா இது முடிவு எனக்கு வேதனையா இருக்கு இப்படி யாருக்கா முடிவு எடுப்பா என்ன செய்யும் கிளாஸஸ்க்கு எங்கேயுமே போக கூடாது என் கூட தான் இருக்கணும் சரியாமா நீ எப்ப வருவா எப்ப ஸ்கூலுக்குள்ள இருந்து வருவா நான் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் வாங்க வாங்க கொஞ்சம் குழம்பு இருக்குமாக்கா குழம்பு இன்னைக்கு புளி குழம்பு தான் வச்சா நடக்குமா எந்த குழம்பா இருந்தா என்ன தாங்க கொஞ்சம் சரி சரி சொல்லுங்க கஷ்டப்பட்டு வளர்த்தன் தனி மரமா நின்று அதான் கல்யாணம் நீங்க நாட்டைக்கு சொன்னீங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு போனீங்க அதுல இருந்து எனக்கு சரியா தூக்கமே இல்ல பிள்ளை வளர்ந்துட்டா இனிமே கல்யாணம் வேற கல்யாணம் முடிச்சு போயிட்டானா விசேஷமாவக்கா நீங்களும் பிள்ளை பெற்றிருக்கிய அப்படிலாம் இல்ல மத்தவங்களும் மாதிரி கிடையாது நான் ஒத்தேல இருந்து எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி விட்டுருக்கேன் உங்களை மாதிரி இல்லக்கா உங்களுக்காவது 3 பிள்ளை உன் பிள்ளைங்க நீங்க பாத்து பாத்து வளர்த்தீங்க நானும் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கேன் நானும் அப்படிதான் கஷ்டப்பட்டு வளர்க்கேன் அதனால நான் அவ கூட தான் இருக்கணும் எப்பவுமே சரிக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல வீட்டோட ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டிட வேண்டியதுதானே அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி நான் அவ வீட்டுக்கு போயிருவேன் அவ கூட நான் அங்க போய் இருந்துகிடுவேன் கரெக்ட் தான் அப்படி ஒரு மருமகனை வளைச்சு போட்டுற வேண்டியதுதானே அதான் எப்படி மருமகன் எப்படி கிடைக்கிறதும் அப்படிதான் தேடி பாத்துக்கிட்டு இருக்கோம் கிடைச்ச உடனே கடைசி வர பாத்துக்க நம்மளால அவ்வளவுதான் சொல்ல முடியும் நாளைக்கு நீ புருஷன் வீட்டுல போய் இருந்தாச்சுன்னா உங்க அம்மா ஒத்தையிலங்க ஒண்ணும் செய்ய முடியாது கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால நீ எப்படி கூட்டிட்டு போ இல்லன்னா வீட்டோட பாருங்க நம்மளால அவ்வளவுதான் சொல்ல முடியும் கொண்டாங்கக்கா புள்ள பசியில இருக்கா நான் போய் சாப்பாடு கொடுக்க போறேன் சரி நீனு போய் வாமா சாப்பிடுறதுக்கு சோறு போட்டுதாரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வேலம்மா இன்னைக்கு உங்க அப்பா அந்த வீட்டுல கட்டிருக்காங்க உங்க அப்பா நினைப்புல நான் இந்த வீட்டுல இருந்துடுவேன்
நீ சென்னைக்கெல்லாம் போகணும்னு சொல்லாத, நீனும் போக கூடாது, நான் விடவே மாட்டேன். 30% இன்க்ரீமெண்ட் கிடைக்குமா? 50,000 என் சாலரி. 50,000 இல்லாம 50,000,000 கொடுத்தா நம்மளுக்கு வேண்டாம். நீ இங்க ஏன் கூடவே இரு. ஏமா எப்படி பண்ணுங்க, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையம்மா. அப்படி சொல்லாதம்மா, நான் உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு உன்னை ஒருத்திதான் வச்சிருக்கேன். நீனும் அங்க போயிட்டாங்க, இனி பாக்குறது யாரு? உன்னைய நான் பாக்காம இருக்கணும், நீ என்னைய பாக்காம இருக்கணும், அந்த இதே தேவையில்லை நம்மளுக்கு, அந்த வேலையே தேவையில்லை. நீங்க சொல்லிருந்திய உங்க மகளுக்கு ஒரு பையனை பாருன்னு சொல்லிருந்திய. ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன், நல்ல கலர மூக்கு மொழியுமா இருக்கான். மகளுக்கு உடம்பே மாதிரிதான் அவனும், நல்ல கரெக்டான உடம்புன்னு சொல்லலாம். சரி சரி, அதனால பையன் தான் ரொம்ப தங்கமான பையன். அதனால என்னோட வரதுக்கு ஒத்துக்கிடுவானா? முதல்ல பேசி முடிப்போம், அதுக்கு பிறகு வளைச்சு போட்டுற வேண்டியதானே. மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காங்களா இல்லையா? மாமியார் மட்டும் இருக்கு. அது எப்படி, வாயாடியா இல்லாட்டி எப்படி? நம்ம சொல்ல கேட்டு இருப்பானா பையன்? இல்லாட்டி தாய் தான் வேணும்னு போயிருவானா? அப்படி போவே மாட்டான். அவன் அம்மா என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட பையன் தான் நம்மளுக்கு வேணும். உடனே போன் அடிக்க மடக்கி போட்டுருவோம். அப்போ அவன் அம்மா சொல்ல கேட்கலன்னா அவன் கண்டிப்பா உன் பிள்ளை சொல்ல கேட்டுதான் ஆகணும். சரி சரி, நான் என் பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பி விடுவேன். அவனை கைக்குள்ள போட்டுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவ அம்மாவும் சொன்னாவ, என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்க, ஒத்த சொல்லி என் சொல்ல கேட்க மாட்டேங்க, உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்து. சரி சரி சரி, அதனால நம்ம பார்த்து ஆளை முடிச்சிருவோம். போன் அடிக்க, அடிங்க அடிங்க அடிங்க. ஹலோ சொல்லுங்க அக்கா. ஏக்கா நீங்க ஒரு பொண்ணு கேட்டிருந்தீங்களா அக்கா? ஆமா, என் ஃப்ரெண்டோட மகா தான். சரி, பேர் என்னதோ? அவ பேர் வந்து ஜெபா. ஜபா, சரி பேரே நல்லா இருக்கு. ஜபா, ஜபம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை நினைச்சுக்கிடுங்களா, அப்படி ஒரு நல்ல பிள்ளை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. சரி சரி சரி. அதாவது தங்கம். அப்படியாக்கா? தங்கம் அப்படின்னாச்சுன்னா அப்படி ஒரு தங்கம், சுத்த தங்கம். அப்படிதான் வேணும்க்கா. அதனால நீங்க பாருங்க, நீங்க தங்கத்தை பத்தி எல்லாம் அவங்க வந்து பேசப்படாது. மகனுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சா எனக்கு அதுவே போதும்க்கா. வேற எனக்கு தங்கமோ ரொக்கமோ எதுவுமே எனக்கு வேண்டாம். என் பையன் கூட அவ சந்தோஷமா இருந்தா போதும். குடும்பத்தை அனுசரிச்சு அழகா கூட்டு குடும்பமா இருந்துகிட்டு வாரவில வாங்கன்னு கூப்பிட்டு எடுத்து சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்க்கா. கரெக்டுக்கா. அப்ப நீங்க சொல்லுங்க எத்தனை மணிக்கு வருவியன்னு சொல்லுங்க, அப்ப நான் இவங்கிட்ட ரெடியா இருக்க சொல்லுவேன். ஐயோ, பொண்ணு பாக்குறதுக்கு சரின்ட்டாங்களா? சரின்னுட்டா அதான் நான் போன் அடிக்கேன் உங்களுக்கு. சரி, அப்போ ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு மணி நேரத்துல வந்துருவோம்க்கா. பையனை மட்டும் கூட்டிட்டு வரேன் இப்போதைக்கு. சரி, வேற யாரும் வேணும்னா நம்ம பட்டு கிட்டதுக்கு வேணும்னா நான் சொந்த கரவியில கூப்பிட்டுக்கிடுவோம் என்ன? ஆமா, இப்ப இந்த மேபிலா ஆனந்தி வகிட்ட எல்லாம் சொல்லிவிடாதீங்க, குழப்பி விட்டு விடுவாள். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதனால யார்ட்டும் சொல்லாம காதும் காதும் வச்ச மாதிரி பையனை மட்டும் கூட்டிக்கிட்டு வந்துருங்க. சரி சரி, கூட்டிட்டு வந்தா சரின்னு சொல்லிருப்பாவுல. நான் மட்டும் ஒரு 5 முழம் பூவை வாங்கிட்டு வந்துருக்கு. பூவையும் கையோடி வச்சிருவோம். வைங்க, பூவை கொண்டுட்டு வாங்க. சரி சரி சரி. ரொம்ப சந்தோஷம் ஏக்கா. ஏக்கா பிளஸ் ஆக்கா, உங்களை மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா, உங்களை எனக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறதுக்கு நானும் கொடுத்துதான் வச்சிருக்கணும், கவலைப்படாதீங்க. சரிக்கா சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். ஒரு மணி நேரத்துல ஓடி வந்துருக்கோம்க்கா. ஒரு மணி நேரத்துல வந்துருக்கோம். கரெக்ட், வாங்க வாங்க. சரி சரி, ஓகே. ஒரு மணி நேரத்துக்குள்ள வாராவலாம். பிள்ளைய வளர்க்குள்ள போட போறோம்னு அவனுக்கு தெரியாது. என் மகளை உடனே ரெடி பண்ண சொல்றேன். ஏமா, நல்லா டிரஸ் எடுத்து போடுமா. சரி, மாமா வீட்டுக்கு வரவ. பிளஸ்ஸா? வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க தம்பி. இல்ல உட்காருமா? எப்படி இருக்கிய? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிய? நல்லா இருக்கோம். வீட்டால் எங்க? வீட்டால் தவறி போயிட்டாவ. மகா தான் எனக்கு எல்லாமே. அவாதான் நான் பேரண்ட். அவள் கால் கண்டு நான் உயிர் வளர்ந்துட்டே இருக்கேன். அதனால எல்லாமே என் மகா தான். எனக்கு பிளஸ்ஸே பிளஸ்ஸாவ எப்படி தெரியும்னா, எங்க வீட்டுக்காரும் அவ வீட்டுக்காரரும் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காவ. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. சரி சரி. ஆமா, நீங்களும் நானும் எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரிதான் இவளும் நானும் ஃப்ரெண்டு. பரவாயில்லையா? சரி சரி சரி. ஏதோ பொண்ணியை நம்பியுமா? சொல்ல நம்பிதான் ஒண்ணு பாக்கிறதுக்கு வந்திருக்கோம். போட்டோய கூட பாக்கல, நேரடியாவே வந்துட்டோம். சரி பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பூவை வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு. நீ என் பிள்ளைக்கு பார்த்தனா அழகாதான் பாப்பான்னு நான் உன்னை நம்பிக்கை தெரியும். வர வர ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு நீங்களே சொல்லுவீங்க, இப்படி ஒரு தங்கம்மான்னு. அப்படி ஒரு தங்கம் பிள்ளை.
சரி இப்ப வள வளனு பேசி நேரத்தை கடத்தாம பிள்ளைய கூப்பிடுங்க. காஃபி எடுத்துட்டு வா. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஐயா என்னையா சொல்றா, பிடிச்சிருக்கா? எங்களுக்கு சம்மதம் தான். அப்புறம் கல்யாணம் பட்டுக்கிட்டு இதெல்லாம் எப்ப டேட் வைக்க? அது நீங்க சொல்லுங்க, அந்த அன்னைக்கு வச்சுக்கோ. சரி, இன்னைக்கு நாங்க இவ்வளவு பாத்துட்டு பிடிச்சிருந்தோம்னா பூ வச்சுட்டு போயிடலாம்னு தான் வந்தோம். மேற்கொண்டு பேசக்கூடிய விஷயம் வந்து பாஸ்டரையும் சர்ச்சில் உள்ள நாலு பெரியாள்களையும் கூப்பிட்டு வச்சு நம்ம பேசிக்கிடுவோம். என்னக்கா எல்லாமே இருக்கு, நாங்களே போட்டு கொடுத்தோம். ரொக்கமோ வரதட்சணையோ எதுவுமே வேண்டாம். உங்க மகளை நீங்க எங்க மகனுக்கு நீங்க கட்டி கொடுத்தா போதும். நானும் அவளுக்கு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன். நாங்க எங்களால ஏண்டதை நாங்க போட்டு கிட்டுவோம். வாங்க வச்சிருவோமா? எழுப்புமா? சரி, எழுந்து கலங்குறிய, கண் கலங்குறிய, டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாம் நல்லபடியா காரியம் முடியும். அதெல்லாம் பூ வச்சோன்னா அழகா இருக்கா பாக்க. சரிக்கா, மேற்கொண்டு உள்ள காரியங்களை நம்ம பாஸ்டரை வச்சு பேசிக்கிடுவோம். கல்யாண செலவு எது ஆகுதோ, மண்டப செலவு எவ்வளவு ஆகுதோ, அதை நம்ம பாதி பாதி பிரிச்சுக்கிடுவோம். நான் வீட்டுல பாஸ்டர்கிட்டையும் எங்க வீட்டாளர்கிட்டையும் வீட்டுல இருக்கிற அவ்வளவு பேர்கிட்டையும் கலந்து பேசி எடுத்து என்ன டேட்டுன்னு நான் பிக்ஸ் பண்றேன். நீங்களும் உங்க வீட்டாளர்கிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து ஒரே பாத்துக்கிட்டு. சரி, நான் சாயங்காலம் அங்க அந்த பீச்சு கூட்டிட்டு போறேன். இப்ப உங்க அம்மா வருவாங்கன்னு பஜாருக்கு லேசா போயிட்டு வரேன் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு. சரியா, நீங்க ரெண்டு பேரும் வெளியே எங்கேயும் போறேன்னு சொன்னீங்களே? அது உங்க அம்மா வரேன்னாங்க. அதான் இப்போ சரி கொஞ்சம் சாயங்காலம் கூப்பிட்டு போறேன். சாயங்காலம் இருட்டோடி எதுக்கு போகணும்? அதோட இப்ப போயிட்டு சாயங்காலமா வர சொல்ல வேண்டியதானே? உங்க அம்மாவை சாயங்காலம் வர சொல்ல வேண்டியதானம்மா? சாயங்காலம் தான் பீச்சு பார்க்க அழகா இருக்கும் அப்படி சொல்லுதியோ. சரி சரி சரி, அப்ப ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. இப்ப உங்க அம்மா எப்ப வராவ? இப்ப ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்க. சரி சரி, இவ இருக்கெல்லாம் நல்லதனமா இருக்கு. புது வீடுன்னு நினைக்காதானே? நம்ம வீடுதான் என்னமா முதல்ல ஒரு மாதிரி இருக்கும். எப்படி ஒரு மணி நேரம் ஆகும்ல? நான் இவன கூட்டிட்டு லேசா பஜார் போயிட்டு வரையுமா? நீ பிரச்சனை இல்ல, மெதுவா வாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒத்தையில சம்மந்துக்கிட மாட்டேன். வாமா போவோம், கை வச்சுக்கோ. வரேம்மா. சரியா போயிட்டாரு. என்ன சரிம்மா, புது வீடு எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா. சரி, உங்க மாமியார் எல்லாம் நல்லா பாசமா பாத்துக்கிட்டாங்களா? ரொம்ப பாசமா இருக்காங்கம்மா. ரெண்டு பேரும் நல்லா பாசமா இருக்காங்களா? சரி சரி, உங்க அத்தை ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காத. முதலே வேலை செஞ்சு பழக்காத. சரியா, அவைய நல்லா கட்டு முட்டுன்னு இருக்காவ. ஒன்று நாலு எலும்புதான் இருக்கு. சரியா? அதனால அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காத. சரிம்மா. சரி, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எதாவது சொல்லிட்டு அமைதியா இருந்துக்கன்னா வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு உன் உடம்ப நீ பாத்துக்க. உன் உடம்புதான் உனக்கு முக்கியம். சரியா? சரிம்மா. சரிம்மா. சரி, ரெண்டு பேரும் எங்க வெளியே கிளம்புறேன்னு சொன்னாங்க. கிளம்பு எம்மா, நீ கிளம்பு. கொஞ்சம் பவுடருக்கு விட்ற போட்டு அடிங்க, பூவை வைங்க, அப்புறம் தான் பைக்ல போவதுக்கு சோடியா நல்லா இருக்கும். போங்க. என்னால இருக்க முடியல வீட்டுல. இப்ப ராத்திரி ஆயிட்டு போயிருவேன். காலையிலே உறங்கி முடிச்சோன்னு அஞ்சு மணிக்கு வந்து உங்க வீட்டை வந்து தட்டிடுவேன். அதான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரமா வந்துகிட்டு தானே இருக்கே, எனக்கு வேதனையா இருக்கு. ஒரு வாரம் இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே தான் இருப்பேன். காலையில வந்துருதியா, மத்தியானம் வந்துருதியா, நைட்டு வந்துருதியா? எனக்கு கூட ஒரு கிளாஸ் சோறு பொங்கி பொங்கி எனக்கு இதாக தான் இருக்கு. சரி, புதுசா கல்யாணம் முடிஞ்சவா அவளுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லிதான் நான் ஒன்னும் சொல்லலக்கா.
மித்தபடி இங்கனே வந்து இருந்துகிட்டு இருந்தேன். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஊர்ல உள்ளவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டு நான் என் பிள்ளைய பார்க்க டெய்லி வந்துருவேன். உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேக்கா? பிடிக்க மாட்டேக்குன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் இந்த பிள்ளைகள் காலையில வெளியே போகணும் சுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்து சின்ன திருச்சுவ 15 நாளையில அவன் லீவ் போட்டிருக்கான். 15 நாளையில வேலைக்கு போகணும். அதுக்கு நடுவுல இவ உங்ககிட்டே இருந்தான்னா அவன் கூட எப்பவும் வெளியே போவா? எப்போ வெளியே போய் நான் பானிபூரி அதை இதை சாப்பிட்டு வருவா? நீங்க இங்கே வந்து இருந்துகிட்டே அதுக்கு சொல்ல வந்தேன். இல்ல ஒண்ணு அப்படின்னா நானும் அவனோட பேருதான். எனக்கு என் பிள்ளைய பிரிச்சு இருக்க முடியாது. என்னால தூக்கம் கூட வரமாட்டேங்கண்ணா. நான் என் பிள்ளையதான் எது நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எப்பவும் என்ன கதை பிரசித்தியில எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு வெளியே சொன்ன மாதிரி நான் கிடையாது. வந்து நல்லா பேசுறவங்கிட்ட நல்லா பேசிக்கிடுவேன் மைனி. என் உசுரே வேணும்னாலும் கொடுப்பேன். எனக்கு டென்ஷன் ஆகும்படியே நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் ரெண்டாவது முகத்தை நீங்க பார்க்க முடியுது. உன் சட்டையை இஸ்திரி கரண்ட்டு அயன் பண்ண கொடுத்துருக்கேன் பாரு. டக்குன்னு போய் வாங்கிட்டு வாப்போ, வேலைக்கு நேரம் ஆகுது. எம்மா ஜபா ஜபா இங்க வா. ரூம்ல இருந்தனாலாம் முடிஞ்சு போச்சுமா? படபடன்னு எழுப்பி வேலை செய்யணும். வீட்டுக்காரர் வேலைக்கு போறவளா இல்லையா? அந்த பாத்திர ஸ்டாண்ட் மேல இட்லி சட்டி இருக்கு, டக்குன்னு எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் உன் அம்மா இப்ப 10 மணிக்கு வந்துருவா. அதுக்குள்ள வேலையை முடியலன்னா பழக்கம் விட்டான்னா உன் அம்மா நவ்வளவே மாட்டா. போ டக்குன்னு போ, ஓடு. எலே எலே சாலமோன், வாங்கிட்டியா? உடனே வா. மைனி இப்ப உடனே வாரண்ணா. பொம்பளைய வச்சுக்கிட்டு எனக்கு சீர் அழிவாத்தான் இருக்கு. ஆமா எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஐயா? சரி சரி. அம்மா சாப்பாடு சாப்பிட்டாங்க, உங்களுக்கு நான் டேபிள்ல வச்சிருக்கேன். சரி சரி சரி. ஐயா பாத்து போயிட்டு வா. ஐயா பாத்து போயிட்டு வா. சொல்லி வாய குடல பத்தி அவன் அம்மா கறி வந்துட்டா. போ இனிமேல் போய் பேசுங்க, போங்க. மைனி நானும் வர கல்யாணத்துக்கு பட்டுச்சலையை அயன் பண்ண கொடுக்கட்டுமா? பத்திரிக்கை உங்ககிட்ட வந்து தந்தாவளாங்கும் தந்தாவளாங்கும் போற இடமெல்லாம் பெறத்தல. இப்படி எந்த பொம்பளை கிடந்து அலைவாவ? இல்ல யாரு இப்படி அலைவன்னு நான் கேட்கேன். யாரு அலைந்தாவளோ அலைய நான் அலைவேன். என் பிள்ளை கூட தான் நான் இருப்பேன். ஒரு வருஷம் ஆச்சு உங்க மாமியார் நான் வாரத பாத்துட்டு எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. காலையில வந்துருந்தியா மத்தியானம் வந்துருந்தேன்னு அதோட எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு பாத்துக்க. அதனால நான் இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டேன். உங்க மாமியாருக்கு 2 வீடு இருக்கலாம். ஒரு வீட்டுல அவிய இருந்துட்டு போட்டு, ஒரு வீட்டை மெதுவா உன் பேருக்கு எழுத சொல்லு. அப்போ உன் புருஷ நீ நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல இருந்துகிடலாம். அவிய என்னமோ பண்ணிட்டு போறாமா? அவிய புருஷன் தான் மாசம் மாசம் வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறதா? அவிய அந்த வீட்டுல இருந்துட்டு போட்டு. நீ மெதுவா உன் புருஷ கிட்ட சொல்லி, மாமியார்கிட்ட சொல்லி மெதுவா அந்த வீட்டை எழுதி வாங்கிறதுக்கு பாரு. கல்யாணம் முடிஞ்சிட்டலா? கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிட்டு போதும். அதனால நீ மெதுவா எழுதுறதுதான் நல்லாதான் இருக்கு. ஆனா அவங்களும் பாவலாமா? அது அத்தமா, அவங்க என்ன நல்லா பாக்காங்கம்மா? கொஞ்ச நாள் அப்படிதான் நல்லாதான் பாப்பாவ. ஒண்ணு நான் நல்லா பாக்கலையாம்மா? எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தானம்மா. அங்க நான் ஒத்தையில இருக்க முடியலன்னா ஓடி ஓடி இங்க வர அத அந்த பொம்பளைக்கு தெரிய மாட்டேங்கி. வந்தா இருந்தா குத்தம், நடந்தா குத்தம், எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒத்தையில இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அவங்க இப்ப நம்ம வீடு வாங்கி நம்ம 3 பேர் இருப்பா, அவங்களும் ஒத்தையில தானமா இருப்பாங்க. அவங்க ஒத்தையில இருந்துட்டு போட்டுமா? எனக்குன்னு யாரு இருக்கா? நீ மட்டும்தான் இருக்கா. பரவாயில்லம்மா, நல்லா பொம்பளம்மா. நீங்க நல்லா பொம்பளை. ஒரு வருஷமா என் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு என் விட நீ நாளா கூறுபட பாக்கிய உங்களை. உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்ததுன்னா நல்லா என் பிள்ளை கூட வாழ்ந்துகிட்டு இருந்த பிள்ளை நான் ஒத்தையில இருப்பேன்னு சொல்லுது. இது பிள்ளை தாய் நீ பொம்பளைக்கு ஆவியா இல்ல பொம்பளைக்கு ஆவியா? என்ன என்ன நான் பேசிக்கிட்டு பாத்துக்கிட்டே ஒரே என்ன பேசிக்கிட்டு என்ன ஒரே ஒட்டு கேட்கறதா? ஒரு பொம்பளையோட அளவு நான் என் பிள்ளை தாய் தான் பேசுறேன். யா வீட்டுல நான் எங்க நின்னு கேட்பேன்? இது யா வீடு? புருஷன் சப்பாத்தி எனக்கு தேவையில்ல. வாமா நீ அவங்க என்னமா
கட்டி வச்சிருக்கோம். ஆமா ஆமா நல்லா பேசலாம். எப்படி எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு கட்டி வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இருக்க வேண்டியதுதானே. ஒரே கட்டி கொடுத்தது வந்து நானும் ஒரு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு சாப்பிட்டு என்ன பொம்பளை ஒரு பொம்பளையும் பாட விடுதியா என்ன? நீங்க நீ செய் பாருங்க. இப்ப உங்க வீட்டுல எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து இருந்து அழுதுகிட்டு இருக்கா? அவங்க வர மாட்டேக்காங்க. அப்ப அங்க இருக்க
அந்த அக்காவுக்கு நான் தான் பொண்ணு துப்பெல்லாம் பார்த்து சொன்னேன், எவ்வளவு என் மேல கோவப்படுவாங்க. ஹலோ சாரதா அக்கா சொல்லுமா, ஜபாவா யாரு? நான் பிளஸ்ஸாக்கா. பிளஸ்ஸா, உனக்கு எத்தனை நேரம் நான் போன் அடிச்சேன், நீ எதுக்கு போனே எடுக்கல? இப்ப நீ எங்க போய் இருந்துகிட்டு என் மர்மாவா போன்ல இருந்து நீ போன் அடிக்க? அழுத்தி சொல்லும் போதே நான் உசாரா இருந்திருக்கணும். உண்மையதானே பிளஸ்ஸா, நான் உன்கிட்ட சொல்லுறதை நீ கேளா. நம்ம நம்ம கணேஷ் ஜுவல்லரியில போய் ஒரு நகை பண்றோம், நகை செஞ்சு கொடுத்தவன் தான் நகையை மட்டும்தான் நம்ம கிட்ட தருவானே தவிர ஆசாரி கூட வருவானா? நான் பண்ணி கொடுத்த நகை எனக்கு, எனக்கு தான் இந்த நகை சொந்தம்னு அவன் வீட்டுக்குள்ள வந்து இருப்பானா? சொல்லு பிளஸ்ஸா. கடைசியில இவ வீட்டு வாசப்படியில திருப்பி என்னை மிதிக்க வச்சுட்டா பத்தியா? யாருக்கா வேண்டி வந்திருக்கேன்? என் மருமகளுக்கா வேண்டிதான். கரெக்டா சொன்னியா? வாரேன். அது அவையில எங்க இப்ப வந்துருவாங்க? வந்ததுக்கு அப்புறமாவது எனக்கு போன். சோத்ரம் பாஸ்டரம் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என்ன டிஸ்கஷன் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. பாஸ்டரமா இங்க நடக்கிற கதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய வேதனையா இருக்கும். என் மேல ஏதாவது ஒரு தப்புனா நீங்க செருப்பு கலத்தி கூட அடிக்க நான் அடி வாங்கறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு வாழ வந்து ஒரு வருஷம் ஆயிட்டு பாஸ்டரமா, ஒரு நாளும் ஒரு கடும் சொற்களை சொல்லி கூட நான் அந்த பிள்ளைய யாசினது கிடையாது. ஆனா கெட்டி கொடுத்ததும் இல்லாம ராவும் பகலும் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்காவளே தவிர மித்த வேலையே இருக்காதா இவளுக்கு? எனக்கு யாருக்குமா இருக்காங்க? எனக்கு அவளை விட்டா யாரு இருக்கா? நான் அவ கூட தான் இருக்க முடியும். சொல்லிதான் நான் கல்யாணம் முடிச்சேன். அப்படிங்க அவ. சரி பானிபூரி சாப்பிட போறேன்னு ரெண்டு பேரும் சொல்றாவ. ஐயா ரெண்டு பேரும் பானிபூரி சாப்பிட போங்கன்னு பைக்ல போறாவ. இதே சொல்றாவ நானும் போறேன். அந்த பைக்ல இதே எப்படி போக முடியும்? அறிவு வேண்டாம் அந்த பொம்பளைக்கு. அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது சுத்த போறேன்னு சொல்லும் போது நானும் வாறேன் அப்படின்றதாவ. அப்ப அவன் பைக்ல வாசம் உங்களுக்கு தெரியாது. மாமியாருக்கு ரெண்டு வீடு இருக்கு, ஒரு வீட என் பேருக்கு எழுதி தந்துரு, ஒரு வீட்டுல அவிய போய் இருக்கட்டு, நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல போய் இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்றாவ. என் புருஷன் வெளிநாட்டுல ராம பகலமா வேலை செய்யறாவக்கா, நல்லா கேட்டுக்கிடுங்க. அது இந்த பொம்பளை இது என் மருமக பேர்ல எழுதுறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. என் புருஷன் வீட்டுல இவ வந்து எனதுக்கு இருக்கணும்? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? நான் என் பேர்ல எழுத சொல்லலன்னா என் மகா பேர்ல தான் எழுத சொல்றேன். நம்ம தான் ஒன்னா இருப்போம்னு சொன்னேன். அப்படி நீங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வந்தீங்க. மருமக பேர்ல எழுதுறதுக்கு தயாரா இருக்கேன். மருமக கூட நீங்க எனதுக்கு வாரியன்னா என் கேள்வி. நாங்க சரிமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எல்லா விஷயம் தெரியுது. இப்ப நீங்க சொல்றதும் தப்புமா? இப்ப நீங்க வந்து என்ன ஒரு எண்ணெய் நினைச்சு என்ன எண்ணத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப பைபிள் படி என்ன, நம்ம எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம சர்ச்சுக்கு போறோம், ஜெபிக்கும், வேதம் வாசிக்கும், எல்லாமே பண்றோம். அப்படிதானமா சர்ச்சுக்கு போறீங்களா? போறலாமா நீ ஜபா? சர்ச்சுக்கு எல்லாம் போறோம். அப்ப சர்ச்சை நம்ம பைபிள் படி ஆண்டோடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் நமக்கு பரலோகம். இல்லாட்டி இல்ல. இப்ப பைபிள் நமக்கு என்ன படிக்கும்? இப்ப ஒரு வசனம் உங்களுக்கு அழகா சொல்ற பாருங்கம்மா. மத்தேயு 19 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6 வசனம், இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவரா இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இந்த வசனத்தை நீங்க யோசிச்சீங்களா? என்னைக்காவது உங்க மகள உங்க மகாதான் இல்லைன்னு சொல்லல. எப்பயுமே அவ உங்க மகாதான் ஜபா. ஆனா நீங்க மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவ வந்து அவங்க ஹஸ்பண்டோட தான் இருக்கணும். பைபிள் படி அவங்க ஆண்டவர் வந்து இணைச்சது, தேவன் இணைச்சதை நம்ம மனுஷன் என்ன பண்ண கூடாது, பிரிக்க கூடாது. அதனால இது தப்புமா? ரொம்ப தப்பு. நீங்க பண்றது, நீங்க உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க, சந்தோஷம்,
ரொம்ப சந்தோஷம், அது தப்பு இல்ல. ஆனாலும் நம்ம பைபிள் படி நடக்கும்போது இப்ப அந்த பாசத்து நிமித்தம் அவங்க குடும்பமே பிரிஞ்சது, இப்ப பிரிஞ்சு இப்ப வீட்டுல வந்து இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதனால பைபிள் படி என்ன அப்படின்னா, தேவன் நினைச்சத மனுஷன் பிரிக்க கூடாது. இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க, சங்கீதத்துல 45, குமாரத்தியர்க்கே உன் செவியை சாய்த்துக்கொள், சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்படின்னா தகப்பன் தாய் வீடு மறந்து விடு நான் சொல்லல, உங்களுக்குரிய கணத்தை அவ பண்ணணும். ஆனா அவளுடைய சரீரம் யாரு, கணவர் தான். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை என்ன பண்ணணும், அவங்க அவங்க மாமனார் மாமியார் வீட்டுல அவ இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு என்ன சொல்ற ஒரு முறை, அதுதான் பைபிள் படி, ஆண்டவருடைய கட்டளையின் படி அதுதான் சரி. அதனால நீங்க வந்து பாச கண்ணை மறைக்கலாம், ஆனாலும் பைபிள் படி நீங்க வந்து பிரிக்க நினைக்க கூடாதுமா, ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஜெபா உனக்கு ஒண்ணு நான் சொல்றேன் கேளுமா, வசனம் ஒண்ணு குழந்தையர்ல 7 அதிகாரத்துல பாரு, அழகா ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை படிச்சியான்னு தெரியல பாத்துக்க, நான் உனக்காக அந்த வசனத்தை வாசிக்கேன். 1 Corinthians 7:10 பாருமா, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது. இது வந்து ஆண்டவரே நமக்கு இந்த கட்டளை கொடுக்காரு, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. அப்பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள். புரியுதாமா, அந்த வசனம் படிச்சிருக்கியா நீ? இந்த வசனம் பாரு, எக்காரணத்தை கொண்டு ஆண்டவருடைய கட்டளை என்ன, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது, ஆண்டவருடைய கட்டளை. அப்ப நீ வந்து இந்த வசனத்தை என்னைக்காவது யோசிச்சியா? இப்ப அம்மா சொல்றாங்க, ஓகே அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே, அவங்க எப்படி அம்மாவை தட்ட அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தப்புமா, பைபிள் படி என்ன தெரியுமா, நீ எக்காரணத்தை கொண்டு அது வந்து உனக்கு சரீரம், கணவர் வந்து உனக்கு என்னது சரீரம், ஒரே மாம்சமா இருக்கீங்க. மேரேஜுக்கு அப்புறம் நீயும் உன் கணவர் ஒரே மாம்சம்தான் சரியா. அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, உன் கணவர் விட்டு ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, பிரிஞ்சு போகவே கூடாது. பைபிள் படி அது ரொம்ப தப்புமா சரியா. சரி, ஏதோ இது வரைக்கும் நடந்துச்சு, இனிமேலாவது எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்களை நான் என்ன சொல்றேமா, நீங்களும் மேல பாசத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கும் ஒத்தைக்கு ஒரு பையன் தான், நானும் அவன் மேல பாசமா தான் இருக்கேன். நான் என்ன சொல்றேன், வாங்க வராம இருக்காண்டாம், வாரத்துக்கு ஒரு நாள் வாங்க, ஒரு மணி நேரம் இருங்க, காபி தண்ணிய போட்டு குடிச்சிட்டு சாக்லேட் எடுத்துட்டு போங்க, ஒரு பிரச்சனை இல்ல. காலையில வந்துருதாவா, மத்தியானம் வந்துருதாவாக்கா. நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேரும் சின்ன திருசுவை எங்கேயாவது வெளியே போகும் வரும், இது எடுத்து இதே இடையூறா இருக்கணும், எனக்கே சொல்லணும்னு தங்கட்டமா இருக்கும். இப்ப பெரிய ஆளுகளுக்கு தெரியாண்டாமா, சொல்லுங்க கொஞ்சமாவது யோசிக்காண்டாமா. நான் யோசித்துட்டேன் மைனி, நீங்க டென்ஷன் ஆவாதீங்க. என் பிள்ளை இப்பதான் சந்தோஷமா இருக்கிறா, எனக்கு இப்பதான் எல்லாமே தெரியுது, பரவாயில்ல. இனிமே நான் நீங்க அவளை கூட்டிட்டு போங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டு. இனிமே நான் எப்பவுமே வரமாட்டேன், இப்பமாவது அவளை பாக்கணும்னா நான் வீடியோ கால்ல பாத்துக்கிட்டு நான் அவள்கிட்ட போன் அடிச்சு பேசிக்கிட்டு. வராம நீங்க இருக்காண்டா, வரணும், கண்டிப்பா நீங்க வரணும். ஏன்னா அது உங்க பிள்ளை, மாசத்துக்கு ஒரு காயாவது, 15 நாளைக்கு ஒரு காயாவது நீங்க வாங்க, ஒரு மணி நேரமாவது நீங்க இருந்துட்டு வர வேண்டாம்னு சொல்லல. வாங்க பேத்து, வாங்க பிள்ளைய பாருங்க, சந்தோஷமா இருங்க, இருங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த பிள்ளை ஒண்ணுமே சொல்லலன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க. வீட்டுல இருந்து ஒரு வாரமா அவ அழுதுகிட்டு தான் இருந்தா, இப்பதான் எல்லாமே நான் யோசிக்கிறேன், இப்பதான் அவ முகத்துல சந்தோஷத்தையே நான் பாக்குறேன். இந்த சந்தோஷத்தை நானே என் பிள்ளைக்கு என் கூட இருக்கதான் சந்தோஷம் சந்தோஷம் நினைச்சேன், அதெல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. கரெக்ட் தான் பாஸ்டர் அம்மா, நல்லபடியான ஒரு வசனத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா இவ்வளவு அழகான வசனங்களை எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நீங்க சொல்றதுக்கு அப்புறமா எனக்கே தெரியுது, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அழகா ஒரு குடும்பம் இணைஞ்சது நினைச்சு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன், ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன், நீங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணி சமாதானம் தந்து நல்லது விஷயம் நடந்துச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே நான் எங்க அம்மா கூட்டு வரும்போது நானாச்சு இவங்க கூட இருந்திருக்கணும், நானும் அது பண்ண தப்புதான். ஆனா எனக்கு இந்த வசனத்து மூலமா ஒரு நல்ல சல்யூஷன் கிடைச்சது, என்னதான் இருந்தாலும் தேவனோட கட்டளையை நாங்க மீற மாட்டோம். அதே மாதிரி அதுக்கு நடுவுல யாரா வந்தாலும் பரவாயில்ல, 3வது மனுஷன் வந்தாலும் பரவாயில்ல, அது எங்க அம்மாவா இருக்கட்டும், அது எங்க அத்தையா இருக்கட்டும். போமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுதான் வேணும். என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் நம்ம எதுக்கு பெற்றிருக்கோம், சந்தோஷமா இருக்கிறதுக்குதான் நம்ம பெற்றிருக்கோம். அதுதான் இவ்வளவு அழகான வசனத்தை கொண்டுட்டு வந்திருக்கிய ஆண்டவராதான் உங்களை அனுப்பியிருக்காவ. ஆண்டவர் வந்து எங்க மன கண்களை ஆண்டு திறந்து தந்திருக்கு, கர்த்தருக்கு கூடான கொடி சோத்துறோம்.